படத்தை நான் சிவகார்த்திகேயன் சொல்லி போட்டு காமிக்க சொல்லுங்கள். ஓகே. சிவகார்த்திகேயன் பார்க்குறாரு, அவர் இயக்குனர் சொல்லி நான் இதை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. சிறுகதைகளை எடுத்து படமாக்குற அந்த ஒரு திறனை இதை எப்படி நீங்கள் வரவே? காலேஜ்லேருந்து வந்தோம், அப்பா அம்மாட்ட சண்டை போட்டோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பற்றிட்டோம், இதில் என்ன கிடைக்கும்? ரெண்டு மூணு சீன் தான் கிடைக்கும். அந்த சாயவனம் அற்புதமான கதை. அந்த கதை யார் எடுத்தாலும் வந்து உலக படமாக மாறும். கமல் சார் பற்றி எப்படி சார் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு? அவர் வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்டீங்க, நான் கமல் இது தான் கேட்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நாவலை எழுதலான்னு பார்க்குறேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு திரைமொழி டாக்கிஸ். இன்றைக்கி நாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற குரங்குபடல் படத்தினுடைய கதையாசிரியர், அவர் கதையாசிரியர் மட்டுமல்ல ஒரு ஊடகவியாளர், அவர் கவிஞர், பாடலாசிரியர், இயக்குனர் என்கின்ற பன்முக திறமையாளர், அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திரு ராசி அழகப்பன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போது குரங்குபடல் இப்போ படம் வந்திருக்கு. இது நீங்கள் எழுதிய சைக்கிள் சிறுகதையினுடைய ஒரு வடிவம். இப்போது இதை அவர் கமலக்கண்ணன் செலக்ட் பண்ணாரா? அந்த கதையை வந்து பர்டிகுலர் நிறைய கவிதை தொகுப்புகள், சிறுகதைகள் நீங்கள் காலத்தை ஒட்டி அதை வெளிப்படுத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த கதை வந்து எல்லாரோடைய கனெக்டிவிட்டி தான், குரங்குபடல் அப்படின்றது போது அது தெரிஞ்சிருது. ஆமாம். ஆனால் இந்த கதையை அவர் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள்? அவர் எனக்கு சொன்ன விதம் வந்து சமீபத்தில் தான் தெரியும். அவர் சொன்னார், 2015 வருடங்களுக்கு முன்பாக மதுபான கடையினுடைய இயக்குனர் கமலக்கண்ணன் அவர்கள் வந்து சொல்லும்போது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் போதே நான் படித்தேன் அந்த கதையை. நான் 2002 தான் எழுதினேன். அது நடந்தது வந்து 1971 நான் 6வது படிக்கும்போது நடந்த நிகழ்வு, எனக்கும் தந்தைக்குமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை அந்த வலியோடு சேர்த்து ஒரு சிறுகதையை வந்து 2002 எழுதுகிறேன். அவர் படிக்கும்போது, பள்ளியில் ஒரு கல்லூரி காலகட்டத்தில் படிக்கும்போது அதை படிச்சுட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் முதன்முறையாக இந்த படத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். அது ஒரு ஒரு கால மாற்றம் இல்லை. இந்த கதை வடிவம் வந்து எல்லாருடைய அந்த 80-90களில் வரை வாழ்ந்தவர்களுடைய எல்லாருடைய நடந்த விஷயம், ஒரு வாடகை சைக்கிள், அப்பா வந்து நம்ம கேட்கறது நிற்கிறது, அது எல்லாமே நமக்கு அந்த கிராமிய சூழல் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போது இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே அது முழு வடிவம் பெற்று நம்ம கோவா ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம அனுப்பிட்டோம். ஆமாம். அப்போ அந்த நிகழ்ச்சி, அதுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரத்தை பற்றி சொல்லுங்கள். கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து இந்த தமிழிலிருந்து கிடான்னு ஒரு படம் போச்சு, இதுவும் போச்சு. அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட உலகத்தினுடைய அனைத்து சிறந்த படங்களும் வந்து அந்த கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்துச்சு. அப்படி கலந்துக்கும் போது முதல்ல இந்தியன் பனோரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆந்திரா, தெலுங்கு, கேரளா, வங்கம், ஹிந்தி, மராட்டியம், இப்படி எல்லா மொழிகளிலிருந்தும் இந்தியன் பனாரமில் வரும். அதுபோல் தமிழ்லேருந்து கிடாவும் குரங்குபடலும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெட்டரான ஒரு போட்டி என்னென்னா தங்கமயில் விருது அப்படிம்பாங்க. இவ்வளவு வந்த நாடுகளில் வந்த படங்களில் சிறந்ததாக 14 படங்களை மட்டும் தேர்வு பண்ணி தங்கமயில் விருதுக்கு தகுதியானதை போட்டிக்கு தேர்வு பண்ணுவாங்க. அப்படி இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50 படங்களுக்கு மேலே போட்டிக்கிட்ட இந்திய படங்களில் 2 படங்களை மட்டும்தான் தங்கமயில் விருதுக்கு தகுதி உள்ளது அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. அது என்னன்னு சொன்னால், ஒன்று காஷ்மீர் ஃபைல்ஸ், 2வது குரங்குபடல். இதுவே ஒரு பெரிய மெரிட்டை கொடுத்தது, அச்சீவ்மெண்ட்டை கொடுத்தது. அப்போ இருந்த சர்வதேச ரீதியான கலைநுட்ப தொழில் வல்லுநர்கள், இயக்குநர்கள், கதாசிரியர்கள், நடிகர்கள்லாம் ரொம்ப இயற்கை சார்ந்தும் ஒரு அழகிய ஒரு கிராமியம் சார்ந்தும் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவை மிக அழகாக சைக்கிள்ங்கிற வாகனத்தின் மூலமாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து சர்வதேச ரீதியில் எல்லா நகரங்களிலும் எல்லா நாடுகளிலும் இது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. சைக்கிள்ன்றது யூனிவர்சல் ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி அவங்க இது கிடைக்கும் சொல்லி எல்லாம் பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்கிது, கிடைக்கல, அந்த இடத்துக்கு அது போய் வந்து நின்று விட்டது. அப்போவே அது உலக அளவில் வந்து கவனம் பெற்றது. அப்படி இருக்கிற அந்த மத்திய அமைச்சர் முருகன் வந்து அதை பற்றி பேசினார். அப்புறம் அங்கே இருக்கிற மிகப்பெரிய பெரியாட்கள் எல்லாம் இதை பற்றி பேசினாங்க. அந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு.
அவர் எப்படி உள்ளே வந்தார்னா அடுத்து கேட்கலாம் இருந்தேன். அவர் வந்து நம்முடைய இயக்குநருடைய இசையமைப்பாளர் ஜிப்ரானுடைய வாழ்க்கையில் சைக்கிளுங்கிறது பெரும் பங்கு வகிக்குது. அவர் கீழே விழுந்து முட்டி கிட்டி உடைச்சிக்கிட்டு அப்படி போகிறதும் அவரும் பையனும் சேர்ந்து சைக்கிளில் பயணிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஒரு கனெக்டிவிட்டி அவர் கொடுத்துருக்கு. அப்போ அவர் வந்து அதில் படத்தில் எழுந்தி வேலை செய்கிறாரு. அப்போ இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்க எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன இந்த படத்தை நான் சிவகார்த்திகேயன் சொல்லி போட்டுக்காமே சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு அவர் இயக்குநர் சொல்லிக்கார், நான் இதை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. எடுத்து முடிச்சாச்சு. ஆமாம், எடுத்து முடிச்சாச்சு. படம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் தான் வெளியிடணும். சரி, இது ஒரு சரியான காலத்தில் நம்ம வெளியிடுவோம் அப்படின்றாரு. ஒரு வருடங்கள் மேலே உருண்டு ஓடுது. ஸோ அவ்வளோதான் கைவிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரியாக கரெக்டாக மே வருது, இந்த படத்தை அவன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் கூப்பிட்டு அவர் பேசுகிறார். அவர் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு கேட்கிறார். ஒரு மூன்று முறை இந்த படத்தை மறுபடியும் நண்பர்களையும் நம்முடைய சக டைரக்டர் அவங்க கூட பழகிறவங்க அத்தனை பேர்ட்டையும் குடும்பத்தில் இருக்கிறவங்கட்டையும் மாணவர்கள்ட்டையும் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறாரு. எல்லாருமே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிட்டு நல்லா இருக்குன்றாங்க. இப்படி ஒரு பாதெல்லாம் நமக்கு இதுன்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே நானும் இதே மாதிரி சின்ன வயசில் நானும் இதே மாதிரி எல்லாருக்குமே இருப்பேன். எல்லாருக்கும் அப்படின்னு இப்போ இருக்கிற ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது இருக்காது. தெரியாது என்னென்னா, உடனே இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஐடி படித்தாச்சு, ஓரளவு வசதி வந்தாச்சு, சைக்கிள் கட்ட உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த கஷ்டங்கள் தெரியாது. வாடகை சைக்கிள் இருந்தது தெரியாது. தெரியாது. அப்போது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 60 தொடங்கி அந்த 2000 வரைக்கும் இருக்கமான அவங்க 2000 இருக்கிறவங்க இப்போ 50-60 வயசில் இருக்கிறனால தான். ஆக கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற அந்த 20 மேலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே அதனுடைய வலி தெரியும். ஒரு சைக்கிள் என்பது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா கிராமத்தில் நான் படிக்கும் போதெல்லாம் என்னன்னாக்கா, கிராமத்தில் ரெண்டு பேர் தான் சைக்கிள் வச்சுருந்தாங்க. 100 வீடுகள், 2 சைக்கிள், 2 பேர் வாத்தியர்கள், நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மரபி ரேடியோ அந்த ஊர்லேயே. அப்போ அந்த மரபி ரேடியோ வந்து திண்ணையில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு என்ன இன்றைய செய்திகள்னு கேட்போம். அப்புறம் அப்போ வந்து ஒரு வீட்டில் ராணி வரும், இன்னொரு வீட்டில் வீடன் வரும். இவ்வளோதாங்க ஒரு ஊர்னுடைய நிலைமையே இவ்வளோதான். அப்போ அப்பேற்பட்ட நேரங்களில் ஒரே ஒரு சைக்கிள் கடவுத்தை வச்சுங்கிறார். ஊரே தறி நெய்யுது. டடக் 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 டடக்குன்னு காலையில் 4 மணிலேருந்து இரவு 9:00 வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும். நீங்கள் அமைதியாக பார்த்தீங்கன்னா 4 மணி to 6 மணி பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை வந்து ஒரு இளையராஜாவுடைய இசை மாதிரி கேட்கும். டடக் 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 டக் 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 இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரில் போகும்போது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து விழுந்து புரண்டு சைக்கிளுக்காக இயங்கி இந்த வாகனத்தில் என்றைக்காவது ஏறி போயிடணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யாராவது வருவாங்க, கொஞ்ச நேரம் விழுந்துக்கிறது கற்றுக்குவோம். ஆனால் நாமளே 1 மணி நேரம் வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டி ஒரு ஓனர் மாதிரி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருப்பார். மிகப்பெரிய எண்ணம். அதில் வர்ற சிக்கல்கள் அப்படி எடுத்து அது கொடுக்கும்போது நிறைய டைம் ஆகிடுச்சு. அது காசு இல்லாமல் போய், அது இவங்கிட்ட போனால் காசு கிடைக்குமான்னு போய், அவன் இல்லாமல் போய், அப்போ இன்னொரு இடத்துக்கு போய், அங்கே இல்லாமல் போய் ஒரு நாள் மேலே ஆகிடுது. அப்போது பெரும் பயம் வந்துடுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போனால் அங்கேயும் பிரச்சனைகள். அப்போது இந்த பிரச்சனைகள் 1-2 நாள் மேலே போகும்போது 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா மேலே ஆகிடுது. இது கொடுக்க முடியாத கடன். இது அப்பாவுக்கு தெரிய வந்து அடித்து துவைச்சி, ஏண்டா என்னடா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவு பாருங்க. ஏண்டாடி நமக்கு எல்லாம் தேவையாடா அப்படின்னு கேட்குறேன் அப்பாவோடய சூழல், இது கூட இல்லைன்னா என்னையா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற மகன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து நான் என்னுடைய வழியை தான் நான் அந்த பதிவிச்சேன். ஆனால் கமலக்கண்ணன் வந்து என் வாழ்க்கையில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் தனக்கான கதையாக ஒரு மாற்றி முன்னும் பின்னும் அந்த கதைக்கு ஊடுபாவம் மாதிரி ஒரு அழகியலாக்கி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படமாக மாத்திரம் அந்த வித்தை வந்து ரொம்ப அற்புதமானது. சிறப்பு ரொம்ப அற்புதம். எல்லாம் விமர்சன ரீதியாகவும் நாங்கள் கவனிச்சிட்ருக்கிறோம். அது கமர்ஷியலாகவும் அது உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு போகிறதும் பார்க்குறோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர், பாடலாசிரியர் என்ற பன்முகத்திறமையாளர், இது மாதிரி ஒரு கதையை எடுத்து நீங்கள் அது முள்ளுமலராகட்டும், இது மாதிரி சிறுகதைகளை எடுத்து படமாக்குற அந்த ஒரு திறனை, இதை எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்க? இல்லை, உண்மையிலேயே எனக்கு வந்து கதைகள் மூலமாக திரைப்படம் எடுக்கிறதுன்றது வந்து பெரிய அற்புதமான விஷயம். ஏன்னா நமக்கு தெரிந்த செய்திகளும் சம்பவங்களும் மிக குறைவாக இருக்கும், அதை அழகாக எடுத்து ஒரு தடவை விட்டுடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் செய்திகளும் சம்பவங்களும் இருக்காது. ஆனால் ஒரு நாவல் என்பது ஒரு 40 வருடம் அல்லது 30 வருடம், 20 வருடம், குறைந்த 10 வருடம் வாழ்ந்த அந்த அனுபவத்துடைய சாரத்தை வரிகளில் சொல்லுவோம். சில வரிகள் சில காட்சிகளை சொல்லும், சில வரிகள் தன்னுடைய உணர்வுகள் சொல்லும், சில வரிகள் காலத்தை சொல்லும். இதை வந்து ஒரு கதாசிரியனுக்கு எளிதாக ஒரு ஒரு ரைட்டர் கொடுத்துட்றான்.
இப்போ உதிரிப்புக்கள் ஒரு படம் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து புதுமைப்பித்தனுடைய ஒரு ஒரு கதை, சிற்றன்னை அப்படின்னு ஒரு சித்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், அது ஒரு சின்ன கதை தான். ஆனால் அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா இல்லாமல் ஒரு சித்தி வந்தால் என்ன மாதிரி உறவுகள் அது முறியும், அதில் என்ன பிரச்சனைகள் வரும் என்று அதில் மூழ்கி முத்தெடுத்து உதிரிப்புக்கள் ஒரு படம் கொடுத்தார். அது மகேந்திரன் கதை, மகேந்திரன் கதாசிரியர். ஆனால் இன்னொரு நாவலிலிருந்து ஒரு சிறுகதையிலிருந்து எடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சிங்கிதம் சீனிவாசர் இயக்குனர் வந்து முதன்முறையாக ஒரு படம் தமிழில் பண்ண நினச்சது வந்து திக்கற்ற பார்வதி. திக்கற்ற பார்வதி அந்த அந்த தமிழை அந்த தமிழ் நாவலை அவர் எடுத்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறார். இன்னும் சொல்ல போனால் இன்று கூட நம்மளுடைய இயக்குனர் வெற்றிமாறன் வந்து நாவல்கள் நாவல் எடுக்கிறார். அது ஒரு அடர்த்தியான சம்பவம், வெக்கையை வந்து எப்படி பிரசன்ட் பண்ணியிருந்தேன், அடர்த்தியான சம்பவங்கள், அந்த காலத்தினுடைய குறியீடுகள், இதெல்லாம் வந்து படம் எடுக்கிறதுக்கு வெவ்வேறு காட்சி அமைப்புகளையும் களங்களையும் உணர்வுகளையும் கதாபாத்திரங்களையும் அழகாக எடுத்து சொல்லும். அது அழகாக எடுத்து இப்போ இருக்கிற பார்க்குறவனுக்கு எடுத்து கொடுக்குற அந்த அழகாக எடுத்து அங்கிருந்து எங்கிருந்து எடுத்து எடுத்து போட்டு ஒன்றும் இல்லை சார், ஒரு ஒரு ஷெஃப் பண்ணுறவர்கள் தான் நல்லா சமைச்ச ஒரு படம் எப்படி பரிமாறி சாப்பிட்றவனை எப்படி குதூகலமாக்குறது அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்களை எடுத்து பின்னி பிணைந்து ஒரு அழகாக ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து சொல்கிற சவால் இருப்பாருங்க, அது ஒரு அழகான சவால். அதை வந்து டைரக்டர் தான் அது பெரும்பாலும் பண்ணுவாங்க. கேரளாவில் தொடர்ந்து அது மட்டும் அதே தான் செஞ்சிட்ருக்காங்க, தொடர்ந்து அது மட்டும் தான். பெங்காலில் பார்த்தோம், இப்போ வந்து இன்னும் பாரதிராஜனுடைய முழு வாழ்க்கையுடைய வெற்றிகள் எல்லாமே செல்வராஜ் கலைமணி என்கிற இரண்டு கதா ஆசிரியனுடைய எல்லா படைப்புகளும். ஆக நமக்கு வந்து தேடா வேணாம், நீங்கள் நம்ம விஷயம் தெரியும் வச்சிங்களா, நாமளே பண்ணுறோம், நம்ம கதையே பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம், காலேஜ்லேருந்து வந்தோம், அப்பா அம்மாட்ட சண்டை போட்டோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பற்றிட்டோம், இதில் என்ன கிடைக்கும், ரெண்டு மூணு சீன் தான் கிடைக்கும். மூணு சீனை சொன்னீங்கன்னா ஒரு அழகாக இல்லை காமெடியும் சேர்த்து ஒரு ஒரு லவ் சேர்த்து ஒரு படமாக சேர்த்து ஜெயிச்சுடுங்க, அதுக்கப்புறம் வெறுமையாக இருக்கும், அப்புறம் உங்கள் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது, ஒரு ஒரு படைப்பாளனுக்கு என்ன தேவை, ஒரு அடர்த்தியான ஒரு கதை, கதாபாத்திரங்கள், கால விளிமியங்கள் எல்லாம் நமக்கு அதில் எதுவும் கிடைக்கும், கதைகளில் தான் கிடைக்கும். அப்போ கதைகளை விட்டுட்டு நாம் பணம் சம்பாதிக்கணும்ட்டு ஓடின அந்த ஓட்டத்தில் தான் தமிழ் திரைப்படங்கள் பல ஒரு கதாநாயகளை பின்னாடியே போய் போய் டம்மு டம்மு டம்முன்னு கீழே விழுது. அதனால தான் இந்த கேப்பில் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் வேகமாக ஓடுது, பிரேமலு வேகமாக ஓடுது. இப்போது இதை புரிந்து கொண்ட சில இளம் இயக்குநர்கள் வேண்டாம், நாம் கதாசிரியை நோக்கி போவோம், அதுலேருந்து எடுப்போம் என்ற ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க. அந்த மாற்றம் கமலக்கண்ணன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார், அவருடைய முதல் படமாக ஒரு இடத்துலேருந்து எடுத்திருக்காரு. இப்போ ரெண்டாவது கதை வந்து என்கிட்ட முறைப்படி உரிமை வாங்கி அதை பண்ணி அதை காமிச்சிட்டு பாடு. உண்மையிலேயே இந்த போக்கு என்பது ரொம்ப அழகானது. உங்கள் படைப்புகளில் இந்த சிறுவர்களுக்கான ஒரு இலக்கியம், சிறுவர்களுக்கான அந்த படைப்பில் ரொம்ப வண்ணத்துப்பூச்சி உங்களுக்கு வந்து, அது சிறுவர்களுக்கான ஒரு படைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய படைப்புகளில் அந்த சிறுவர்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த சைக்கிளும் கூட அது எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தான் கனெக்ட் ஆகுது. இப்போ அந்த கால சூழ்நிலையை நீங்கள் ஒரு எழுத்தாளராக தேக்கி வச்சுருக்கீங்களா இன்னும்? ஆமாம், இன்னும் நிறைய கதை இருக்குங்க. அந்த குழந்தை குழந்தை பருவம் சார், அதாவது ஒரு வயதுலேருந்து அந்த 15 வயதுலேருந்து ஒரு குழந்தை பருவம் தான். அப்போ எல்லாமே புதுசாக பார்க்கும், புதுசாக அன்பை தேடும், என்ன அங்கீகரின்னு சொல்லும், இருக்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு போவோம். இந்த இடத்தை நோக்கி போகிற ஒரு அழகான ஒரு உயிர், அது அது பெறுகிற நல்ல விஷயங்கள், சங்கடங்கள், இது வந்து வாழ்நாள் புறம் நிற்கும். நீங்கள் 60 வயசான இடம் பாருங்கள், நான் சின்ன வயசுலங்க சின்ன ஏமாற்றோம், சின்னதான சந்தோஷம் ஒன்றும் அந்த புளிய மரத்தில் புளிய மரம் ரெண்டு பறித்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போய் உழுக்கினேன், கீழே விழுது, அதுக்காக ஒருத்த வந்து அடித்து துரத்துவானாயா, இன்றைக்கும் அந்த முதுகில் வலி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போது அந்த இளம் பிராயம் என்பது எதுவுமே எந்த கல்மிஷம் இல்லாமல் வளர போய், ஆனால் அந்த இடத்துல விளையாடுறதுக்கு இடமில்லை, நல்ல பழக்கத்துக்கான சூழல் இல்லை, வறுமையில் வாழறோம் இப்படிங்கிற சூழலுக்கு பாருங்கள், அது உலகளாவிய எல்லா குடும்பங்களுக்குமே கிடைக்கும். நாம் எவ்வளோதான் பணம் அது வந்தாலும் இன்றைக்கும் நம்ம பையன் வந்து 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவோம், நாம் வந்து அந்த 2 இட்லி சாப்பிட யோசிச்சு சொல்லுவோம். காரணம் என்பது பணம் இல்லாமல் இல்லை, நாம் அடிபட்டு வளர்ந்த விதங்கள் நம்மை வந்து இந்த உலகத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்தியே இருக்குது. ஆக சிறு பிராயம் என்பது எவ்வளவு உயர்ந்தாலும் சரி அது வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயமாக கருதப்படும். இது சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் செய்த அனுபவ துன்பங்களை மறுபடியும் தராதீர்கள், அதுக்காக தான் சொல்கிறதே. குழந்தைகளை வந்து இன்னொரு ஒரு மனிதனாக தான் பார்க்கணும். நான் என் பிள்ளையை வந்து பையன் பார்க்க மாட்டேன், அது இன்னொரு உயிர், என்னை அப்பா என்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறது, என்னை மதிக்கக்கூடிய இடத்தில் செல்கிறது, நான் பெறாத பல அனுபவங்களை அது தருகிறது. ஆமாம், அவன் பிள்ளை என்பது உன் வழியாக வருகிறாங்க, அது உன் பிள்ளை அல்ல சொல்கிற எவ்வளோ பண்ணா. உண்மையிலேயே ஒரு குழந்தை பிறலன்னா அம்மா மல்லி ஆயிடுறான், தகப்பன் வந்து
எதுக்கும் லாய்க்கில்லாதவன் ஆயிடுறான். ஆக ஒரு மிகப்பெரிய அழகியலான உணர்வுகளையும் அந்த உயர்வான நேசத்தையும் கொடுக்குற அந்த சிறு பிள்ளைகளை நாம் வந்து படிக்க வைக்கிற ஒரு சின்ன விலங்குகளாக தான் பார்க்குறோம். அது மிகப்பெரிய சிந்தனை மோசடி, சிந்தனை குற்றம், சிந்தனை பிழை. இந்த பிழையை மாற்றணும் அப்படின்னா நாம் குழந்தைகளை எவ்வாறு அணுக வேண்டும், அவர்கள் என்ன மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அதை புரிந்து கொண்டு நமக்கு ஆயிரம் கஷ்டம், அவனோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு உலகத்தை நோக்கி பயணிக்கணும் என்பதற்காகத்தான் திருப்பி திருப்பியும் சிறுவர்களை பற்றி எழுதுகிறோம், சிறுவர்கள் பற்றி பாடல்கள் எழுதுகிறோம், சிறுவர்களை மதிங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நான் இன்னும் வளர்ந்த குழந்தை தான், எல்லாருக்குமே அந்த குழந்தைத்தனம் இருக்குது அதனால் நாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. உலகம் பல்வேறு செய்திகள் சொல்கிறது, ஆனால் குழந்தை உன்னை மட்டும்தான் உலகமாக நினைக்கிறது. தாயும் தந்தையும் தான் முதல் என்னுடைய மிகப்பெரிய ஆகர்ஷ சக்தி. அப்போ அவர்களை எவ்வாறு நீ பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த உலகத்தை நோக்கித்தான் அந்த சிறுவர்கள் படங்கள், சிறுவர்கள் கதைகள், சிறுவர்கள் நாடகங்கள்னு எழுதிக்கிட்டு இருக்கோம். வேற ஒன்றுமே மேடை நாடகங்கள் கூட எழுதிருக்கோம். ஆமாம், சிறுவர்களுக்கான ஐந்து முறை மேடை நாடகங்கள். அது எல்லா பள்ளிகளுமே ஒரு 6000 பிரதிகள் வாங்கி எல்லாரும் கண்டென்ட் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் சினிமா படங்கள் பார்த்து நாடகம் நடிச்சிட்டு இருந்தாங்க. நாம் இது நம்ம அந்த கொடுக்கும்போது நாடகத்தினுடைய வடிவம் கொடுக்கும்போது அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நாம் வந்து அவங்களுக்கான இடத்தை நாம் கொடுக்க வேண்டியது கலையில் ரொம்ப முக்கியம். சினிமாவில் நம்ம தமிழ் சமூகத்தில், தமிழ் சினிமாவில் சிறுவர்களுக்கான இடம்ன்றது இல்லை, ரொம்ப குறைவு. பெரியவங்க பார்க்குற அடிதடி, பெரியவங்க பார்க்குற லவ், பெரியவங்க பார்க்குற வக்கரம், பெரியவங்க பார்க்குற இந்த துப்பாக்கி சாட்டர்கள், இதை பார்த்துட்டு அது குஷி ஆகுது. இதற்குண்டான உலகத்தையே அது மறக்கடிக்கிறோம். இது வந்து உண்மையிலேயே ஒரு மோசடி. இந்த மோசடியை நான் வந்து சரி செய்யணும்னா இது போன்ற படங்களையும் இது மாதிரியான நிகழ்வுகளையும் நாம் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த நோக்கம். இப்போது இயக்குனர் கமலக்கண்ணன் ஆகட்டும், நான் வாசிக்கிற சைக்கிள் கதையை வாசிக்கிற எங்களுக்கு ஆகட்டும், எங்களுக்கு வந்து அது இமீடியட்டாக கனெக்ட் ஆகுது. அந்த கதையை நாங்கள் வந்து அது உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எழுதி வைத்திருக்கிற கதை இது வந்து நீங்கள் திரைக்கை கதையாக மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் ஏதாவது கவனிக்கப்படாத ஒரு கதையை நீங்கள் உங்களுடைய கதையையும் எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். விருட்சம்னு சொல்லிட்டு ஆனந்த உடனே ஒரு முத்திரை கதை வந்தது. ஆமாம், முத்திரை. அப்போது 5000 ரூபாய் பரிசு வாங்கிச்சு. அந்த 5000 ரூபாய் பரிசு தான் எங்கள் பையனுக்கு இப்போ சைக்கிளை கொடுத்தேன். உண்மையிலேயே அதை தான் வாங்கி கொடுத்தேன். அந்த கதை என்பது எழுத்தாளன் என்ன, யார் அவன், எப்படி இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையை விதமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சலாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான அந்த கருப்புகள் அது இருக்குது. அதுக்கான ஒரு திரைக்கதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது விரைவில் அது வரணும். இப்போ நான் எடுக்க முடியலனா கூட யாராவது எடுத்தாங்கன்னா உலகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக முடியும். ஏன்னா காசுக்காக எழுதுறது, எதை ஒன்றாலும் எழுதுறது, மற்றவங்க பிரமிக்கிறாக எழுதுறது, சலனப்படுத்தி காசு வாங்குறது, இதெல்லாம் கிடையாது. ஒரு எழுத்தாளனுக்கு தீங்கற்ற எழுத்து, ஆமாம், விருதுக்கான அடையாளம் இல்லை. இவன் எழுதுகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வடிகாலாக ஒரு எழுத்தாளன் இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு செய்தியை தான் அந்த படம் சொல்லுது. அதற்கான திரைக்கதை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது நிச்சயமாக அந்த ஆண்டுக்குள்ளது வெளிவரும் என்று நம்ப. இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர் மட்டுமல்ல ஒரு அகண்ட வாசிப்பாளரும் கூட. நீங்கள் வேறு ஒரு கதையை, சிறுகதையோ கதையோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கான களம் அப்படின்னு ஏதாவது? எனக்கு ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சி சாயாவானம் ஒரு கதை, சா கந்தசாமியுடைய சாயாவனம். அதாவது ஒரு இயற்கை வந்து காடு காட்டுக்களை நடுவில் இருக்கிற அந்த மரங்கள், அங்கே இருக்கிற வீடுகள், அந்த இயற்கை சூழலை அழித்து எல்லாம் வந்து அங்கே தொழிற்சாலை கட்டுறோம், அதுக்கான வந்து நகரங்களிலிருந்து வருபவர்களுக்கான ஒரு பெரிய ரெசார்ட்டை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இயற்கை அழிக்கிறாங்க பாருங்கள். அந்த கதையில் வந்து இயற்கை அழிக்கிற போது எத்தனை வந்து பறவைகளும் விலங்கினங்களும் எப்படி அழுது, எப்படி அழியுது, இயற்கை எப்படி நசுக்கப்படுது, அதை பார்த்து சங்கடப்படுகிற அந்த கதை சாயாவனம். சாயாவனம்ங்கிற உலகளாவிய படமாக மாறும். இயற்கையை காப்பாற்ற வேண்டியது, மலைகளை வந்து உடைக்கிறது, இதெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் அதெல்லாம் சின்ன பண்ணாமல் உடைச்சிக்கிட்டு அதையே நம்ம ரசிச்சுக்கிட்டு, நீங்க பாருங்க, ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு அதில் ஒரு சின்ன பெயிண்டிங்ல ஒரு அழகான ரெண்டு மரத்தை வரைஞ்சி வைக்கிறான். அந்த இடத்துல 4 மரத்தை அழிச்சிட்டு தான் பண்றோம். இப்போ நமக்கு அதனுடைய விதத்தில் நாம் எல்லாமே இயற்கையாக இருந்ததெல்லாம் நம்ம அழிச்சிட்டு அது வேணும்னு மனசில் நினச்சிட்டு எங்கே ஓரமாக படமாக வைக்கிறோம். நீங்கள் படமாக வைக்கிறதுக்காக வாழ்கிறது இல்லைங்க, அது ஒரு பாடமாக நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காக அந்த சாயவனம் அற்புதமான கதை. அந்த கதை யார் எடுத்தாலும் வந்து உலக படமாக மாறும். நிச்சயமாக, நிச்சயமாக உங்களுடைய பரிந்துரை நிச்சயமாக கவனிக்கப்படணும், அதை எடுக்கப்படணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரி, இப்போது இந்த திரைப்படத்தில்
இப்போ இந்த இந்த காம்போ நீங்கள் அந்த வச்சுருக்கிற அந்த இது மிகச்சிறப்பாக வந்திருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து மொழி மாற்றம் செய்து மற்ற வெளியிடுகிற திட்டம் எதாவது இருக்கா? இல்லை, இது எல்லா எல்லாத்துலேயும் போங்க. இப்போ சிவகார்த்திகேயன் கையில் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். வாகனன்றது, சைக்கிள்ன்றது, அப்பா பிள்ளைன்றது இருக்குது. இது வந்து எல்லா மொழிகளிலும் போகும், எல்லா திரைப்பட விழாக்களுக்கும் செல்லும். இதுக்குண்டான இடத்தை இது வந்து அழகாக எடுத்துக்கிட்டே போகும். இப்போவே தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வாரத்துக்கு மேலே நல்லா போகும். மலையாளத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இப்போ கன்னடாவிலையும் போய்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு. இது அதற்குண்டான இடத்தை வந்து உலகளாவிய இடத்தில் அதற்குண்டான தரத்தோடு கிடைக்கும். நீங்கள் உடனே வந்து பெரிய பாகுபலி மாதிரி ஆகுமா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நதி, இதற்கான இடத்தை அது அடையும். ஒரு நதி அழகான ஒரு ஒரு பயணத்து மாதிரி. இது அதுக்குண்டான பொருளாதாரம், அதுக்குண்டான விற்பனை தாண்டி மிக அழகிய இடத்தை கண்டிப்பாக செல்லும். சார், இப்போ வந்து இப்போ உங்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சில கமல் சாரை பற்றி கேள்வி கேட்காம உங்களை விட முடியாது. நீங்கள் எவ்வளோ மேனேஜ் சார் அவர் எப்படி சார் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு? அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, சொன்னால் அவருடைய லிட்ரஸி, அவருடைய எல்லா விதமான ஒரு கலை தளங்களையும் தொடர்றாரு. எப்படி சார் மேனேஜ் பண்ணுறாரு? நீங்கள் வேறு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நிறைய லெக்சர் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் எங்கே கற்றுக்கணும், அவர்கிட்டருந்து எங்கே கற்றுக்கணும் சார் டைம் மேனேஜ்மெண்ட்? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்டீங்க, நான் கமல்கிட்ட இதுதான் கேட்கணும். இது எப்படி இதெல்லாம் நல்ல முடியுது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. முடியும்னா முடியும். நேரு வந்து 3-5 மணி நேரம் தான் தூங்குவார். அவருக்கு ஒருவேளை என்னென்ன, அவர் நாட்டினுடைய பிரதமர். வேண்டுமென்றால் காலம் நமக்கு எல்லா வசதிகளும் தரும், வேண்டாம் என்றால் காலம் இருந்தாலும் உறங்கிவிடும். அதுதான் கமல்ஹாசன், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்த நீங்களும் பிடிச்சிக்கலாம், நானும் பிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பெரிய அட்டவணைப்படுத்த முடியாது. அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையை, தேவைகளை நீங்கள் வகுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தொழில் நகரங்கள், தொழிற்சாலைகளிலும் வல்லுநர்களிலும் இந்த நேரங்களை இப்படித்தான் கடைபிடித்து முன்னேற வேண்டும் என்பது வர்த்தக நேர குறிப்புகள். அது கலைஞனுக்கு எந்த காலத்திலும் பொருந்தாது. அவனையே மாற்றிக்கொண்டு நேரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நேரமும் காலம் வந்து சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சுழற்சியில் அவன் எங்கே இருக்கிறானோ அது சரியான நேரம்தான். இப்போது உங்களுடைய படைப்புகள் என்ன, நீங்கள் அடுத்து கவிதை தொகுப்பா, கதை தொகுப்பா, சிறுகதையா, என்ன திட்டமிட்டுருக்கீங்க, எது குறித்து எழுதணும்னு திட்டமிட்டுருக்கீங்க? இல்லை, அது பொதுவாக ஒரு டைரக்டரான புத்தகத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுவோம். இப்போ சைக்கிள்ன்ற அந்த படங்கிறதுனால சைக்கிள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு எல்லோரும் கேட்குறாங்க, போட்டிருக்கேன். ஓகே. அப்புறம் அடுத்து வரப்படுறது வந்து நான் தாய் பத்திரிகையில் பணியாற்றிய அந்த அந்த காலகட்டத்தினுடைய பதிவுகளை வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 6வது அதை வந்து என்னோட மரியாதைக்குரிய 1645 பாடல் எழுதிய முத்துலிங்கம் அவர்கள் அது அணிந்துரை நேற்று தான் கூட்டு கொடுத்தாரு. அது விரைவில் வெளிவரும். அது எல்லாவற்றையும் விட நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நாவலை எழுதலாம்னு பார்க்குறேன். அந்த நெசவாளர்கள் குறித்த உலகளாவிய நிகழ்வில் இந்த தமிழ்நாட்டில் அந்த 60களின் எழுதுகளில் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு நாவலாக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த அது வந்து ஒரு முழுமையான படைப்பாகும், ஒரு முழுமையான படைப்பாகும். என்னென்னா, உலகத்தில் அந்த நெசவு பற்றி இயங்கிக் கொண்டிருந்த போது, இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருந்த போது, தமிழக சிறு கிராமங்கள் எவ்வாறு இந்த நெசவு ஈடுபட்டிருந்தன, இந்த வர்த்தகத்தை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளில் எவ்வளவு பெரிய ஆளானாங்க, இப்போ அது என்ன ஆனது என்பது குறித்த ஒரு 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 பெரிய ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மார்க்சிசம் எல்லாம் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து அடிமையாக்கி பண்ணனும். அதே போல இந்த தொழில்களை எப்படி வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்க நம்மளையே வந்து அடையாளமாக்கி நம்ம எப்படி சுரண்டாங்கன்றத நான் சொல்லலாம்ன்றேன். இதுலேருந்து நம்ம மீண்டுமா மீன்லையா, இப்போ யார் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாவல் எழுதலான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்கள் தமிழையும் உங்கள் ஆக்கத்தையும் நாங்கள் வாழ்த்துறோம், எதிர்பார்க்குறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம். மிக்க நன்றி. திரைமொழி டாக்கீஸினுடைய இந்த நேர்காணல் உண்மையிலேயே ஒரு உளவுபூர்வமான ஒரு செறிவான ஒரு நேர்காணல். இதை பார்க்கிற வாசகர்கள் செம்மார்ந்த மனப்பான்மையில் இருப்பார்கள். உங்களிடம் அந்த கேள்விக்கான பதில்களை சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. முதல் இந்த திரைமொழி டாக்கீஸுக்கு நன்றி. மீண்டும் என்னை அழைத்தார்கள் என்றால் விரிவாகவும் பேச தயார். நன்றி.